வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. மணி இப்போ கரெக்டாக 7 ஆகுது. கிளைமேட் பார்த்தீங்களா, சந்தோஷமாக இருக்கு. நேற்று ஊட்டியில் வந்து மழை சொல்லிட்டு ஒரு பிரதரோ சிஸ்டரோ சொல்லியிருந்தாங்க, பொறாமையாக இருந்துச்சு. சென்னையில் என்னடா வெயில் இப்படி அடிக்குது, அங்கெல்லாம் மழை பெய்யுதுன்ட்டு. மழை பெய்கிற மாதிரி இருக்குது, மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும். ரைட், ஓகே. நீ சண்டே ஹாப்பி சண்டே, ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. ஓகே, நான் ஓரளவு சாப்பிட்டு ஓரளவு கம்மி பண்ணிட்டேன். இன்னது வெயிட் போட்டு பார்த்தேன், 95.5, ஜஸ்ட் ஒரு 500 அரை கிலோ தான் கம்மியாகிருக்கேன். ஐ மீன் 100 கிலோலேருந்து 96 கிலோ இருந்தேன், ஒரு 5 நாள் அரை கிலோ தான் கம்மியாகிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெயிட் ஏற்றுறது ஈஸி, இறக்கிறது கஷ்டமாக இருக்குது. ரைட், ஓகே. கீழே போய் தம்பியை பார்க்கலாம். நான் வந்து எல்லாரையும் நான் சொல்லுவேன் இல்லையா, வீட்டுக்கு வாங்க, என் தம்பி வீட்டுக்கு வாங்க, நானும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுவேன். பார்க்குற எல்லோரும் நான் வீட்டு வாங்க தான் சொல்லுவேன். ஒரு ஆசை எனக்கு, என் தம்பி வெளிக்குளத்தை பார்க்க முடியாது. அவனை பார்த்துட்டு ஹாய் சாப்பிட்டியா அப்படி கேட்டால் எனக்கு போதும், அவங்களுக்கு காலில் கூட நான் உழறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஏன்னா அவனுக்கு தேவை ஒரு அன்பு தான், காசோ பணமோ நகையோ சொத்தோ எதுவுமே அவனுக்கு தேவையில்லை. ஹாய் சூரி சாப்பிட்டியா அப்படி கேட்டாலும் போதும் எனக்கு. ஏன்னா அவன் இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் தான். நம்ம டாக்டர் அழகப்பன் சொல்லியிருக்காரு, நம்ம போகிறோம் வரோம் நடக்கிறோம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடு டைஜஸ்ட் ஆகிடுது. பட் அவன் வந்து நடக்கிறதால இல்லாதால் உட்காந்து அந்த சில கொழுப்புகள்லாம் சில இடத்துல சேர்ந்துடுது. எப்போனா ஹாய் சூரி காலை எழுப்புனா இருந்தால் இருப்பான், எல்லாமே இருப்பான். ஸோ இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமாக அவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டுதான் உங்களை வீட்டுக்கு கூப்பிட்றேன். ஹாய் சூரி சாப்பிட்டியா, அந்த ஒரு வார்த்தை போதும் அவனுக்கு, அவனுக்கு பெரிய விஷயம். சரி, ஓகே, வாங்க கிளப்பலாம். எந்திரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன், தூங்குறான். சத்தம் கேட்டு எந்திரிச்சாலும் எந்திரிச்சிடும். சூரிய எங்கள் ஆளை காணமே, எவ்வளோ தூக்கத்தில் கூட உஷாராக இருக்கான் பாருங்க. சரி சரி, எங்கள் பாத்ரூம் எங்கே போயிட்டு காணா, நான் எந்திரி உள்ள கடைக்கு பால் கடைக்கு போயிட்டானா நாம. ட்ரே, இது யாருக்கு பார்த்துட்டுருக்குறது இப்படிலாம் வெள்ளனா தான் சந்தோஷம். ஹே கெண்டு பூனை, ஆமாம் கெண்டு பூனை தான் இது, கெண்டு பூனை சேவலாம் பண்ணிட்டுருக்கு. அச்சை கெண்டு பூனை குசு விடுது. குட் மார்னிங். குட் மார்னிங், நான் கண்ணை தர முடியல. சரி சரி, சரி சரி, தூங்கு தூங்கு. நான் கடைக்கு போய் பால் வாங்க, அது வெஸ்ட். உன்ன என்ன பண்ணவா இப்போ, என்ன பண்ணும், ஃபேன் போடவா? சரி, கடைக்கு போயிட்டு வந்துட்டா, டேட் தெரியுமா இன்னைக்கு என்னான்ட்டு, போயிட்டு வரவா? சரி, எல்லாருக்கும் பாய் சொல்கிறேன். பாய். சாப்பிட்டியா அனுக்கு, சாப்பிட்டீங்க அனுக்கு. இவன் கேட்கறான் இல்லையா, நாலு கிலோ சாப்பிடும். அதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை சூரிய கேட்டாலே போதும். மூணு இட்லி சாம்பார் வடை, அப்புறம் வாழைப்பழம் டமால் 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 டிங் டிங் டிங். சரி ஓகே, பேன் போடுறேன், நான் பால் போட்டு வந்துட்டேன், எந்திரிச்சு உட்காருறியா? சரி, லக்ஷ்மிக்கு என்ன கொடுக்கணும், கீரை கொடுக்கவன், கீரை கொடுத்துட்டு வரட்டேன். சரி, மணி 7:30 கிட்ட ஆகிடுச்சு, இவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள், இருட்டெல்லாம் அப்படியே டல்லாக இருக்குது. மழை பெஞ்சால் சூப்பராக இருக்கும். நேற்று இன்னும் இன்னும் வெயில் அடிச்சுது, இப்போ அப்படியே டல்லாக இருக்குது. நல்ல ஒரு 1 hour மழை பெஞ்சால் அப்பாடான்னு இருக்கும். அப்பாடி முருகா, இங்கே இருக்கிறது அந்த பக்கம் போனால் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இருட்டாக இருக்குது. சூப்பராக சில்லுன்னு இருக்கு இன்னைக்கு தான் அவாடி.
பார்த்தீங்களா, இன்னும் வெயில் கூட வரல. ஓகே, கடையை போடல. ஞாயிற்றுக்கிழமை இல்லை, கீரை அங்கே தான் போய் வாங்கிக்கோங்க. இருக்கு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஓகே ஓகே. லக்ஷ்மி கட்டா திரும்பி பார்க்குது. லக்ஷ்மி கூட இன்னும் புதுசாக ஒன்று இருக்கேன், கீரை வாங்கி வந்துடுறேன். கருப்பாங்க உக்காந்துட்டுருக்கான். சரிம்மா, போய் கீரை வாங்கி வந்துடுறேன். அது பார்க்க புதுசாக இருக்கேன். இது என்ன புதுசாக இருக்குது ஒன்று? இப்போ முட்டு ஏய் அது தன்னுடைய குட்டியை வந்து அது முட்டுதுன்ட்டு இது போய் முட்டை பார்க்குது. இன்னும் கயிறு கட்டிலாம் போய் வச்சுட்ருக்கோம் பார்த்தீங்களா. எல்லாத்துக்கும் அம்மா தாங்க வேணும். ஸோ நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. அம்மா இல்லாத என் தம்பிக்கு ஒரு ஆறுதலாக ஹாய் சூரி சாப்பிட்டேன்னு வார்த்தை கேளுங்க, அது போதும். ஓகேங்களா, போய் கீரை வாங்கி வந்துடுறேன். நம்ம கடைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு கீரை நிறைய. வணக்கம் பிரதர். கீரை என்ன ரேட் இன்னைக்கு? ஓ, கம்மி ஆகிடுச்சா? முன்னாடியும் வரத்து ஜாஸ்தி ஆகிடுச்சோ. சரி, ரெண்டு கட்டை தேங்க பிரதர். ஸோ கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. ரெண்டு கட்டு 15, ரெண்டு கட்டுன்னு போகிற எவ்வளோ பரவாயில்ல. தண்ணியே இப்போ விலை கொடுத்து வாங்க வேண்டியதாகிடுச்சு. இன்னொரு 20 வருஷம் போனால் காற்றே விலை குத்து வாங்க. ஆ, வணக்கம்ப்பா. காற்றே விலை குத்து வாங்க தான் இடான்னு நினைக்கிறேன். நல்லா இன்னும் இருட்டாயினே வருது. ரொம்ப நல்லா தான் இருக்குது கிளைமேட். ரொம்ப சில்லுன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது. ரைட், ஓகே. அப்படியே நம்ம கோயிலையும் பார்த்துங்க. கோபுர தரிசனம், கோடி புண்ணியம். வணக்கம் வணக்கம்ப்பா. ஆ, நமஸ்கார் நமஸ்கார். டீ சாப்பிட்டீங்களா ஐயா? ஓகே ஓகே ஓகே. அக்கா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, திருச்சி அக்கா கடை. இது மாதிரி ஐயா கிட்ட பேசுனது, ஐயா வந்து யூடியூப்ல போட்டது சந்தோஷம் சொல்லியிருந்தாங்க. சரிங்களா, ரொம்ப சந்தோஷம். புதுசாக ஒன்று பார்த்துட்டு தான் வரமா உனக்கு வரேன். குட்டிமாவும் பார்க்குது, புதுசாக இருக்க. நீ எங்கேருந்து வந்த? இரு வரேன். பாவமாக பார்க்குது. இந்தாம்மா, நீ சாப்பிடு 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 சார். ரெண்டு ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. கருப்பம் பார்க்குறேன், கட்டை கட்டிடுறேன். எம்மாடி சாப்பிடு, நீ சாப்பிடு. கருப்பா, குட்டிமா குட்டிமா வந்து கற்பனை மாறிட்டேன். இந்த வலி இந்த தங்க. ஆனால் இது பார்க்குறது தான் பயங்கரமாக இருக்கும். குட்டிலேருந்து பார்க்குறதால முட்டா மாதிரியே இருக்கும். செம்ம காம் டைப், நல்ல பையன். வரண்டா கட்டா வரண்டா. இது வாங்கினு வரனா நீ ஒழி பண்ணிருப்போம் நம்மளை. நேற்றுலேருந்து கேட்டு தான் மறந்துட்டேன். நேற்று சிஸ்டர் மணிஷ் அவங்க அம்மா கூட சொன்னாங்க, நீங்கள் டெட்டால் மறந்துட்டீங்க. சூரிய, என்னது என்னது என்னது? நேற்று நான் மறந்துட்டேன். மணிஷ் அம்மா தெரியுமா, அவங்க ஒன்று சொன்னாங்க, நீங்கள் டெட்டால் மறந்துட்டீங்கன்ட்டு. சொல்லிவிடு, டெட்டால் ஓகே சொல்லிவிடு. மூத்தா குத்துரு. ரைட், ஓகே. தலைநிட்டேன். இவன் எந்திரிச்சு உக்காந்து அந்த ஸ்டெடி ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஆகும். இல்லை சூரிய, இந்த கால் என்ன ஆகும் அப்பண்ணா? கால் என்ன ஆகும்? சரி, ஓகே. யாரும் வந்திருக்காங்க. கூட்டின்னு போயிட்டு குளிப்பாட்டிட்டு வெளியே வர்றதுக்கு ஒரு 1 hour ஆகிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா. இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி நான் சிக்கன் தான் வாங்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில, யோசனை பண்ணிவிட்டு சூப்பராக ஒன்று பண்ணலாம். ஓகேவா? ரைட், ஓகே. எங்கே போகிற நீ இப்போ? பாத்ரூம் போ. இந்த பக்கம் யாராவது வந்தீங்கன்னா, நான் இல்லைன்னா கூட பரவாயில்ல, உள்ளே வந்து சூரியை பார்த்துட்டு ஹாய் சூரிய சாப்பிட்டியா, ஹாய் எப்படி, ஹாய் உனக்கு சொன்னால் சந்தோஷம் தானே உனக்கு. சொல்ல சொல்லு, ஹாய் சொல்ல சொல்லு. வாங்க ஹாய். இவனை வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா, எதுவுமே தேவையில்லைங்க. ஹாய் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அது கேட்டால சந்தோஷம். காசு பணத்தோட ஒரு மனுஷங்களை பார்த்தா ஒரு சந்தோஷம். நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு கூப்பிடல நீ வாங்க. வந்துட்டு ஹாய் சொல்லுங்கள், சாப்பிட்டியான்னு கேளுங்க. இன்னைக்கு ஆ, மூணு இட்லி சாப்பாடு சொல்கிறீங்களா? எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இது தான், சூரியக்கு இருக்கிற ஒரே ஆசை இது தான். இதில் நீங்களாம் நிறுவத்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசினா கூட எங்கேயே திரும்பி பார்த்துட்டு இருப்பான். சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு சொட்டிங் பயங்கரமாக ஆகுது, ஊற்றுது எனக்கு.
கொஞ்சம் லுங்கி உங்க லுங்கி தாங்க தொடச்சி அவங்ககிட்ட கே உங்ககிட்ட இல்லை அவங்ககிட்ட கேட்க கிர் அவங்ககிட்ட கே இது கிருத்தா கிருத்தாடி தாடி பூச்சி வலிக்கிறானா நாளைக்கு டப்பி நாளைக்கு அந்த 1st ஒரு ஷூட்டிங் இருக்கு கிர்ரா கிர்ரா நாளைக்கு ரிகர்சல் போறேன் என் கூட யார விளையாடுவான் ஒண்ணுமே சொல்ல பாத்து எங்க போறேன் ஊருக்கு போயிட்டு என்ன இருந்துட்டு வருவோம் பாத்தம் சரி பை 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 பை